ஜபம் செய்வோம். என்னை படைத்த என் சர்வவல்ல பெருமானே, சர்வசக்தி, இந்த பொன்னான தருணத்திற்காக நன்றி பரம தகப்பனே. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. எத்தனையோ கோடி கடை கோடி மக்களுக்கு கண்மலையில் வாழும் பாக்கியம் கொடுத்த நல்ல பெருமானே, இந்தியர் அனைவருக்குமே இந்த பாக்கியம் தாரும் பெருமானே. எங்கள் முன்னோரில் பலருக்கும் உம்மை அறிந்து அறிவிக்கும் பாக்கியம் கொடுத்தீரே. எங்களுக்கும் அந்த பொன்னான வாய்ப்பினை தந்து தேவ திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றும் பாக்கியம் எங்களுக்கும் தாங்க சுவாமி. எம்மை அர்ப்பணித்து குனிந்து உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இந்த ஓசன்னா டிவி வழியாக உமது நாமம் மென்மேலும் மகிமைப்பட செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே சுவாமி, ஆமென். அன்புக்குரியரே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மானிடனே, நீ வாழும் இடம் கண்மலையா மணல் மேடா? இந்த தலையங்கத்தில் தான் கர்த்தர் நம்மளை சிந்திக்க சொல்லியிருக்கிறாரு. மானிடனே, நீ வாழும் இடம் கண்மலையா மணல் மேடா? அன்பு மக்களே, வெளிநாடுகளிலே பிள்ளைகள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள் பெற்றோருக்கு தெரியாது. ஆனால் அதில் அவர்களுக்கு ஒரு பரம திருப்தி, பெருமையும் கூட. தம் பிள்ளையை திரும்ப பார்க்க முடியாத ஒரு இடத்துல, ஏன் நிலவில் கூட அவங்க தங்கட்டுமே, ரொம்ப சந்தோஷமாக பூரிச்சு போவாங்க. அவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் பெற்றோருக்கும் தொடர்பு இல்லைனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை, உயர்ந்த இடத்துல இருக்காங்க, அவ்வளவு தான். ஆனால் இந்த பெற்றோர்கள் அண்ட சராசரங்களை படைத்த அந்த கடவுளை கொஞ்சம் சார்ந்து தன் பிள்ளைகள் வாழ்கிறதா, ஒழுக்கமாக வாழ்கிறாங்களா, சந்தோஷம் அதில் தானே இருக்கு இல்லையா, வாழ்கிறாங்களா, இது பற்றியெல்லாம் பெற்றோடு சேர்ந்து வாழ்கிறதுல தான் சந்தோஷம் இருக்கு இல்லையா. வாழ்கிறாங்களான்னு பார்க்கவே மாட்டாங்க, அது பார்க்குறாங்களான்னு எனக்கு ரொம்ப சந்தேகம். உலகில் உள்ள எந்த பெரிய ஞானியாலும் ஒப்புமைப்படுத்த முடியாத வார்த்தைகள் இயேசுவின் வார்த்தைகள். அது எல்லா உள்ளங்களிலும் இருக்கணும் அன்பர்களே, எல்லா உள்ளங்களிலும் இருக்கணும். மத்தை எழுதிய சுவிசேஷம் 5, 6, 7 அதிகாரத்தில் உள்ள வசனங்களை உலகத்தில் உள்ள வேற எந்த புத்தகத்திலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. மகாத்மா காந்தி தேசப்பிதா இருக்காரே, அவர் வந்து ரொம்ப 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 பெருமையாக ரசித்து பேசுகிற வசனங்கள் இதில் அடங்கியிருக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம் உயர்ந்த வார்த்தைகள் கொண்டது தான் விலையேறப்பெற்ற இந்த வேத புத்தகம். இதில் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் விலையேறப்பெற்ற மாணிக்கப்பரல்கள் உண்மையிலே. இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:24-25 வசனங்களை படிக்கிறேன் பாருங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அர்த்தம் என்ன? கண்மலை யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவாகிய ஞான கண்மலையில் சார்ந்து வாழ்கிற மக்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் ரொம்ப ஈஸியாக போயிடும். கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ, இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும், உயிர் சேதமே வரட்டும், அந்த அவங்களுடைய விசுவாச வீட்டை அவர் மேலே, அவரை சார்ந்த கண்மலையாகி அவரை சார்ந்து வாழ்கிறவங்க அவர்களே கட்டி வச்சுருப்பாங்க. அவங்களுடைய குடியிருப்பு இயேசு கிறிஸ்துவில் தான், இயேசு கிறிஸ்துவின் குடியிருப்பு அவங்க ஆன்மா தான். அந்த ஒரு பெரிய பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3:11 வசனம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில் அஸ்திபாரம் என்கிறது வீடு கட்டுறவங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ, அதுபோல் நம்ம வாழ்க்கைக்கு விசுவாசம் என்கிறது, நம்பிக்கை என்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று.
அது நம்ம நம்மளை படைத்த அந்த கடவுள் மேலே வைக்கும்போது எல்லாமே நமக்கு எளிதாக போயிடும். அதாவது இந்த அஸ்திவாரம் நம்ம நித்திய வீட்டில் 1000 வருட அரசாட்சிக்கு நேராக வழி நடத்தும். ஏன்னா நம்ம ஆன்மாவுக்கு சொந்தக்காரரே நம்முடைய ஞானக்கண்மலையாகிய கிறிஸ்து தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் 47, 48, 49 மூன்று வசனங்களை பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்முடைய வாழ்க்கை எது யாரை சார்ந்து வாழணும், எதை சார்ந்து வாழணும், எதை சார்ந்து வாழ்ந்தால் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். இதுதான் இன்றைக்கி நமக்கு கருத்து சொல்லி கொடுக்குற பெரிய பாடம். பாருங்கள், நாம் யாரை சார்ந்து வாழணும்? இந்த உலகம் எப்போதுமே அழியக்கூடிய ஒன்றே தவிர அது நிலையானது ஒன்று இல்லை. அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நிலையான உலகம் இல்லை, நம்ம நிலையாக வாழ முடியாது. ஆனால் அந்த தேவன் சொல்கிற வார்த்தையில் பாருங்கள், 6 அதிகாரம் 47, 48 என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டு அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிட்டு, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. ஆமாம், அந்த கண்மலையில் வாழ்கிற கண்மலையாகிய கிறிஸ்துவில் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கைங்கிறது ஒரு பெரும் வாழ்க்கை. அன்பானவர்களே, மணல் இனியும் இந்த கண்மலை அஸ்திவாரத்தை விட்டுட்டு மணல் மேட்டில் வாழ்கிற மானிடர் பற்றி பார்ப்போமா? அதே மத்தேயு 7 அதிகாரம் 26-27 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருமெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். நம்முடைய வாழ்க்கை இதுதான். அந்த கடவுளை சார்ந்து அப்படி வாழும்போது அதில் நம்ம நிலைச்சு நிற்க முடியும். இல்லை, கடவுளை சார்ந்து வாழாமல் மணல் மேட்டில் அல்லது மண்ணில் வீடு கட்டுறனை போல் உலகத்தை சார்ந்து வாழ்ந்தோன்னா, இது உலகத்தோடு சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 49 வசனத்தை பாருங்கள், என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மணலின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். முழுதும் அந்த வீடு அழிஞ்சு போச்சுன்னு. அன்பு மக்களே, நாம் யாரை சார்ந்து வாழ்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மணல் மேட்டில் வாழ்கிறவங்க வாழ்க்கை தான் ரொம்ப ஜாஸ்தி. மணல் மேட்டில் குடியிருக்கிறவங்க தான், அதாவது மணல் மேடு என்பது மானிடரின் சுயநீதி, சுய உழைப்பு, சுய முயற்சி, தன்னால் எதையும் சாதிக்க முடியும், யாருக்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை என்கிற அகம்பாவம், இவைகளை ஒட்டு மொத்தமாக இவைகளை முதலாக கொண்டு வாழ்கிறவங்க. அன்பர்களே, நீங்கள் இவற்றை சார்ந்து வாழ்வர்களானால் கொஞ்சம் காலம் ஆகா ஓகம் என்று வாழலாம். ஆகா ஓகோன்னு நம்ம வாழலாம். நிலவில் கூட குடியிருக்கலாம், நிலவில் கூட மனுஷன் வீடு கட்டுவான், கண்டிப்பாக வீடு கட்டுவான்னு வேதம் சொல்லுது. ஆனால் அங்கே வீடு கட்டினா என்ன நடக்குங்கிறதையும் பார்த்துடுறாமா? கர்த்தர் அங்கிருந்தும் உன்னை விழ தள்ளுவார். இந்த உலகத்தில் நீ கடவுளை சார்ந்து வாழாமல் அந் உன்னை படித்த கடவுள் யாருன்னு கண்டுபிடிச்ச அந்த கடவுளை சார்ந்து வாழாமல் நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் அன்பானவர்களே, அது வீணான வாழ்க்கை தான். பாருங்கள், இப்போது கிபி 2023 ஆகஸ்ட் 23 தான் நம்முடைய விண்கலம், அதாவது சந்திராயன் 3 என்கிற விண்கலம் 3ல நிலாவில் இறங்கிடுச்சு, அந்த சுடரில் இறங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். 24ஆம் தேதி நகர ஆரம்பிச்சதுங்கிறத பார்த்தோம்.
தேவன் மனிதனுக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் மனிதனை படைச்ச போதே கர்த்தர் இந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார். கிமு 300க்கு முன், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கடவுள் மனிதனா தன்னை வெளிப்படுத்துறதுக்கு முன்னால, வெளிப்படுத்தி 2000 வருஷத்துக்கு மேல ஆகுது இல்லையா, 2000 வருஷம் ஆகுதுன்னு வைங்க, இப்போ 300 வருஷத்துக்கு அதுக்கு முன்னால தேவாதி தேவன் ஒபதியா என்கிற ஒரு குட்டி தீர்க்க தரிசி வழியா மனிதன் வீட்டை கட்டுவான், நட்சத்திரங்களுக்குள் கூட்டை கட்டுவான். அங்க கட்டினாலும் நான் அங்க இருந்தும் அவனை விழ தள்ளுவேன்னு சொல்லியிருக்கிறார். பார்க்கலாமா? ஒபதியா 1 அதிகாரம், 1 அதிகாரம் ஒரே ஒரு சாப்டர் தான் உண்டு அந்த ஒபதியா. அது ஒரு குட்டி தீர்க்க தரிசி, அவர் எழுதுனது ஒரே ஒரு சாப்டர் தான். அதில் 3-4 வசனம், 3-4 வசனங்கள், கண்மலை வெடிப்புகள் ஆகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுகை போல உயரப்போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடவுளுக்கு மரியாதை கொடுக்கலைன்னா வாழ்க்கையில் நம்ம எதையும், நம்முடைய ஆயுசு நாட்களும் எப்படி எப்படியோ வீணாக போயிடும். இப்போ பாருங்க, 2300க்கும் பின்தான் இந்தியா நிலவில் இறங்கி ஆராய்ச்சி செய்கிறது. அங்கே வசிக்க முடியுமா முடியாதா, தண்ணி இருக்கா, என்ன நிலவரம், இப்போ ஆராய்ச்சி செய்து. அன்பரே, நம்மை உருவாக்கிய கடவுள் எப்படிப்பட்டவர் பார்த்தீர்களா? 2300 வருஷத்துக்கு முன்னால் அதை எழுதி வச்சிருக்கு இந்த வேத புத்தகத்தில். அப்போ இது எப்படிப்பட்ட புத்தகம் பாருங்க. அதான் ஆவியானவர் அந்த நம்மளை ஒவ்வொரு தடவையும், ஒவ்வொரு வாரமும் ஆவியானவர் நமக்கு தர அந்த ஆன்மீக உணவுங்கிறது எவ்வளவு ஒரு வித்தியாசமான நிலையில் போகுது பாருங்க. அதாவது அந்த அவரை மீறி, அந்த கடவுளை மீறி, அந்த இயேசு என்கிற அந்த இரட்சகரை மீறி ஒரு அணுவும் அசையாது. ஆகவே நம்முடைய வசிப்பிடம் கண்மலையிலையா மணல் மேட்டிலா, நம்ம இப்போ அதை பார்க்கணும். நம் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நமக்கு லாபம் என்ன? நம் ஜீவனுக்கு ஈடாக நம்ம என்னத்தை கொடுக்க முடியும் சொல்லுங்க? நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிட்டோம்னா என்னத்தை கொடுக்க முடியும்? நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம ஜீவனுக்கு ஈடா, உயிருக்கு ஈடா. 2 நூற்றாண்டுகளால் 2 நூற்றாண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2 நூற்றாண்டுகளாக உலகத்தினுடைய வளர்ச்சி, அபரிதமான வளர்ச்சி. மனுஷன் தன் நுண்ணறிவை பயன்படுத்தி உலகத்தையே உள்ளங்கையில் கொண்டு வந்துட்டான் இல்லையா? ஆனால் அப்படி கொண்டு வர நிறைய மாமனிதர்கள் முயற்சித்தாங்க. அந்த மாமனிதர்களின் ஞானம் இவ்வளவு பெருசாக இருந்தாலும், அந்த ஞானத்தை கொடுத்தது யார்? அவங்களுக்கு அப்படியே வந்துருச்சா? அந்த ஞானத்தை கொடுத்து இவங்களை வழி நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கணும் இல்லையா? அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அந்த இறைவனுக்கு முதல் மரியாதை செலுத்தணும். ஆனால் எப்பேற்பட்ட விஞ்ஞானிகளையும் உருவாக்குவது ஆசிரியர்கள் தான். அந்த இடத்துல ஆசிரிய சமுதாயத்தையும் மாணவ சமுதாயம் மறக்கக்கூடாது. மாணவ சமுதாயம் அதை உணர்ந்து தங்கள் ஆசிரியர்களுக்கும் மரியாதை செலுத்தணும், பெற்றோருக்கு மரியாதை செலுத்தணும், அவங்கள்ட்ட மிகவும் அன்புடன் இருக்கணும், அவர்களை பராமரிக்கணும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவங்க ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய காரியங்கள், கடமைகள் எல்லாம், அதாவது எல்லாமே இறைவனை சார்ந்திருந்தால் அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது நல்லா இருக்கும். இல்லையேல் அன்பனே, உன் வீடு மணல் மேல் கட்டின வீடு தான், மணல் மேல் கட்டின வீடு தான். அன்றைக்கும் மிஷினரி காலத்தில் இந்தியா கிறிஸ்தவ குடும்பங்கள் எப்படி ஆச்சு? அது ஒரு பெரிய சரித்திரம். கடவுள் பயம் இருந்தது அன்றைக்கு, இன்று அந்த பயம் உண்டா? நேர்மை இருந்தது, கட்டுப்பாடு இருந்தது, கண்ணியம் இருந்தது, ஒழுக்கம் இருந்தது. அதற்கு காரணம் அந்த மிஷினரிகள் டீச்சர்ஸாக தங்களை மாற்றி, போதகர்களாக தங்களை மாற்றி, தேவ பயத்தை, தேவ அன்பை, தேவ சித்தத்தை வெளிப்படுத்தினது தான். இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் அது அப்படியே அப்படியே மாறிப்போச்சு. இந்த கொரோனா வந்த பிறகு இன்னும் படிக்கிற
ஆவி படிக்கிற அந்த தன்மை, படிக்கணுங்கிற ஆசை மாணவர்கள்ட்ட பூரணமாக வரலை, வளரலை. ஆகையால் இளைய சமூகம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இளைய சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக தான் போயிட்டுருக்கு. என்னை போல உள்ளவங்களுக்கெல்லாம் அது பயங்கர பயம். அதாவது பச்சை மரத்தில் ஆணி அடிக்கிறதுக்கு டீச்சர்ஸால் தான் முடியும். அந்த டீச்சர்ஸை கொஞ்சம் சார்ந்து இருந்தால் இவங்க ரொம்ப நல்லா வாழலாம். ஏன்னா ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தில் அவங்க வர முடியும் இந்த படிப்பை வச்சு. ஆனால் இந்த டீச்சர்ஸை துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு, பெற்றோரையும் தூக்கி சுத்தமாக துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு, வெறும் நண்பர்களை தேடி ஆடி ஓடி அலைகிற பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அன்பானவர்களே, நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் கண்மலையாக கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிறவங்க என்றால் இந்த உலகத்துக்கு உப்பாக பயன்படுவீர்கள். உப்பு உப்பு போல் வேறு எந்த சுவையும் பதார்த்தங்களில் நிற்காது. உப்பு ரொம்ப முக்கியமான ஒரு சுவை. ஆறு சுவைகள் உண்டு: இனிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, காரம், புளிப்பு, கசப்பு. மற்ற எல்லா சுவையும் தேவைதான். இவை உப்பு அளவுக்கு பயன்படுவதில்லை. உப்பு கர்த்தருடைய பலியில் கூட ஒரு முக்கியமான அம்சம். கர்த்தருடைய பலியில் கூட உப்பை பற்றி பழைய ஏற்பாட்டில் கூட சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாட்டு இல்லை மட்டும் இல்லை, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி 12 13 14 பார்த்தீங்கன்னா, 13-14 போதும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறென்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அதாவது வெளிச்சமாக இருக்கிறவங்களும் இந்த மற்றவர்களுக்கு பிறருக்கு பயன்படுறவங்க. அதே போல் இந்த உப்பு எல்லாருக்கும் சுவை கொடுக்கக்கூடியது. இது பழைய பாட்டில் இந்த வசனம் லேவியர் ஆகமம் 2:13 வருது. பாருங்கள், லேவியர் ஆகமம் 2:13 பார்க்கும்போது, நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக, உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பை படைப்பாயாக. எல்லா பதார்த்தத்தோடு உப்பை படைப்பாயாக. கல்யாண வீடு அது இதில் எல்லாம் ஃபங்க்ஷனில் எல்லாம் போகும்போது சில இடங்களில் முதல்ல இலையெல்லாம் உப்பு கொண்டு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆக தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை நிறைந்தது, அந்த கண்மலையாகி கிறிஸ்துவில் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை என்ன பயன் தரும்னு சொல்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில் தேவையான ஆறுதல் கிடைக்கும், இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும், சுதந்திரமாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது தேவனுடைய புத்திரர் என்கிற ஒரு பெயரோட ஒரு திருப்தியான வாழ்க்கை நம்ம வாழ முடியும், இரக்க குணம் படைத்தவர்களாக வாழ முடியும், பரலோக ராஜ்யத்தில் வாழும் பாக்கியம் கிடைக்கும். அதே நேரத்தில் மணல் மேடில் வாழ்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க. அதாவது வீடு கட்டும் வாழ்க்கை என்கிறது, மணல் மேடில் வீடு கட்டும் வாழ்க்கைங்கிறது என்ன கஷ்டம்னா, நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய சாமர்த்தியம், என்னுடைய வாழ்க்கை, என் குடும்பத்து வாழ்க்கை, நான் நம்ம குடும்பம், என்னுடைய சுயநீதி, என்னுடைய பணம், அதாவது நம்ம சம்பாத்தியம் ஒன்றுக்குமே உதவாதுங்க. எல்லாம் நம்ம வந்து எல்லாம் எனக்கு எனக்குன்னு வச்சுக்கிடுவோம். கடைசியில் என்ன தான் மிஞ்சும் தெரியுமா? நம்ம பணப்பிரியராயும் தற்பிரியராயும் நிம்மதி இல்லாதவங்களா, வீம்புக்காரராயும் அகந்த உள்ளவர்களாயும் பெரியோருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் பெற்றோருக்கும் மற்றோருக்கும் கீழ்ப்படியாதவர்களாயும் மாறிவிடுவோம். இதுதான் மணல் மேட்டுள்ள வாழ்க்கை. இவைகளை இதை விட கொடுமை, இச்சைக்கு நம்ம தீனி போடுகிறவர்களாக மாறிவிடுவோம்.
ஆம் அன்பர்களே, உங்கள் முன்னோர்கள் இப்போது ரெண்டு உங்கள் முன்னால் இப்போ முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இது எல்லாத்தையும் விட்டுருங்க, உங்கள் வாழ்க்கைக்கு வாங்க. நீங்கள் இப்போ முன்னோர்கள் காட்டின பாதை அது எல்லாம் விடுங்க, உங்கள் வாழ்க்கைக்கு சொந்த வாழ்க்கைக்கு வாங்க. ரெண்டு வகையான வாழ்க்கை உங்கள் முன்னாடி இருக்குது. அதாவது கண்மலையாகிய கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஒன்று, இம்மணல் மேட்டில் உங்களை சார்ந்து உங்கள் சம்பாத்தியத்தை நம்பி வாழ்கிற வாழ்க்கை. ஆகா ஒவ்வொன்று கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கு பிறகு நிம்மதி சமாதானம் சந்தோஷம் எல்லாமே பறிபோயிடும். இது ரெண்டில் எந்த வாழ்க்கையும் நீங்கள் எடுக்க போகிறீங்க, எடுத்து அனுபவிக்க போகிறீங்க, சிந்தித்து பதில் சொல்லுங்க. முடிவில் மோட்சம் வேண்டுமா இல்லை நரகம் வேண்டுமா யோசித்து பதில் சொல்லுங்க. ஜெபம் செய்வோம். அன்பான தெய்வமே, அருமை ரட்சகா பெருமானே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் முழுமையாய் உண்மை சார்ந்து வாழ வந்திருக்கிறோம் சுவாமி. உலக இன்பத்தை சார்ந்தல்ல, உலகத்தில் உள்ளவைகளை சார்ந்தல்ல, எங்கள் தேவாதி தேவனை எப்போதும் எங்களோடு இருக்கிற நல்ல தெய்வத்தை, வல்ல தெய்வத்தை, மரணத்தை வென்ற தெய்வத்தை சார்ந்து வாழ வந்திருக்கிறோம் ராஜா. அப்படியே எங்களை ஆசீர்வதித்து ஜீவ பயணத்தை தொடர்ந்து, இந்த பயணம் ஜீவ பயணம் சுவாமி, இந்த ஜீவ பயணத்தை தொடர்ந்து செய்திட பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே சுவாமி. ஆமேன்.